सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमपत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुष संश्रयः இருநூத்தி எட்டு பேஜ் நம்பர் 208 344 344 ஸ்லோகம் விக்ஷேபசக்தி விஜயோ விஷமோ விதாதும் निःशेषमावर्णशक्तिनिवृत्यभावे दृग्दृश्ययो स्फुटयो जलवद्विभागे नश्येतदावर्णमात्मनि च स्वभावात् निःसंशयेन भवति प्रतिबन्धशून्यः विक्षेपणं न हि तथा यदि चेन्दृशार्थे போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்த மாதிரி நிதித்தியாசனம் அப்படிங்கிற சாதனைக்கு உதவியாக எந்த லட்சியத்திற்காக ஆத்ம தியானமானது செய்யப்படுகிறதோ அந்த லட்சியத்திற்கு யோக முறை அல்லது சமாதி அபியாசம் அப்படிங்கிற சாதனை அதை எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி எப்படி வந்து விபரீத பாவனா அல்லது அகங்கார மமக்காரம் எது புஷ்டி ஆகிறதோ அதை எப்படி கட்டுப்படுத்துறது அதை எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது அல்லது அதை எப்படி இன்சிக்னிஃபிகண்ட் ஆக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ ரொம்ப முக்கியமாக வந்து இங்கே தியானம் அப்படின்னு சொன்னால் நிறையா தவறான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு தவறாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வழியும் சான்சஸ் இருக்குது. அதனால் சங்கரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சமாதி அபியாசம் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்திட்டு அங்கேருந்து ஒரு சின்ன டிவியேட் பண்ணி டிவியேட்டு சொல்ல முடியாது கொஞ்சம் வேறு ஒரு டாபிக் எடுத்துட்டு இந்த தியானங்கிற விஷயம் எப்போ பண்ணணும் யார் பண்ணணும்
அப்படிங்கிறத திரும்பியும் வலியுறுத்துறார். அப்போ ஞானத்திற்கு முன்பு செய்யக்கூடிய தியானம், ஞானத்திற்கு பிறகு செய்யக்கூடிய தியானம் அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிச்சுக்கணும். ஞானத்துக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய பூஜை, ஜபம், பஜனை, எல்லா விதமான இறை வழிபாடு, இறைவனுடைய சிந்தனையோட செய்வது, அதற்கு பேர் உபாசனான்னு பேர் பொதுவாக. அந்த உபாசனையில் எப்போ பண்ணணும் அப்படின்னா, பகவான் நான் அப்படிங்கிற வேறுபாடோட இயல்பாக இருக்கும். ஏன்னா ஞானமானது இன்னும் நமக்கு ஏற்படலைங்கிறத வந்து ஞானத்துக்கு முன்புன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். அப்போ பகவானை நான் வழிபடுறேன். வீடியோ நாட் குட்டுங்களா? எப்படி இருக்குது வீடியோ? ஓகே ஓகே. அப்போது ஞானத்துக்கு முன்பு செய்யக்கூடியது வந்து உபாசனை. அந்த விஷயம் வந்து நானும் பகவானும் அந்த பேதம் அது ஒன்றும் நீங்கவில்லை. அப்போது அதற்கு வந்து இயல்பாக வந்து எல்லா விதமான தியான முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தியானம் பண்ணாலும், எந்த இஷ்ட தேவதா தியானம் பண்ணலாம், விஸ்வரூப தியானம் பண்ணலாம். அப்போது அப்படிப்பட்ட ஞானமானது நமக்கு மனசை ஏகாகிரதப்படுத்துறதுக்கும் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கும் அந்த தியானமானது நமக்கு பயன் கொடுக்கறது. இப்போ நம்ம பேசின்னு இருக்கிற இங்கே தியானமானது, நிதி தியாசனம், ஆத்ம தியானம்னு சொல்கிறது வந்து ஞானத்துக்கு முன்பே இவ்வளோ கொஞ்சம் கிளாஸு கேட்டிருக்கோம். அதே விஷயத்தை கண்ண மூடிண்டு அப்படியே அப்படியே வந்து தியானம் பண்ணுவதா அப்படின்னா அது நிதி தியாசனம் ஆகாது அப்படிங்கிறத வந்து எச்சரிக்கையோட வலியுறுத்துறாருங்க. அப்போ ஞானம் எப்போ ஆகிறது, எப்போ நமக்கு ஞானத்தை அடைகிறோம் அப்படின்னாக்க, ஸ்ரவணம் மனனம், குருவிடத்தில் உபதேசம் பெற்று இந்த மகா வாக்கியமானது வேதத்துடைய சாரமாக இருக்கிறதோ அந்த மகா வாக்கிய ஞானமானது தெல்ல தெளிவாக நமக்கு அதை புரிஞ்சு அந்த தாத்பரியத்தை நிச்சயம் செய்து எந்த விதமான சந்தேகம் அற்ற அந்த ஞானமாக அது என்னிடத்தில் இருக்க வேண்டும். நான்கிற சப்தத்துக்கு, பகவான் என்கிற சப்தத்திற்கு ஒரே பொருள்தான் எனக்கு புரிய வேண்டும். முக்கியமாக அதில் எந்த பேதமும் இல்லை அப்படிங்கிற அறிவுடன் இருப்பது தான் ஞானம். ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஞானம். இதற்கு பிறகு செய்யக்கூடிய தியானமானது எப்படி பகவானை வந்து ஒரு மூர்த்தியிலையோ இல்லை மொத்த விஸ்வமாகவோ எனக்கு வேறாக ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் ஞானத்திற்கு முன்பு அந்த தியானமானது முயற்சி செய்யப்பட்டதோ அதே வழிமுறைகளை யூஸ் பண்ணி இங்கே என்ன, பகவானும் நானும் ஒன்று, நானும் பகவானும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிற ஸ்ரவணத்திலையும் மனநத்திலையும் எந்த பிரமாண ஞானமானது நமக்கு உபதேசம் மூலியமாக கிடைத்ததோ அதை மீண்டும் மீண்டும் கொண்டு வரது மூலியமாக நான் இந்த அகங்காரம் இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற விபரீத பாவனா அந்த வாசனையானது க்ஷயம் செய்யப்படுகிறது. அப்போது ஆத்ம ஞானத்துக்கு பிறகுதான் ஆத்ம தியானம். புரியறது இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விஷயம். நிதித்தியாசனமானது சிரவணம் மன்னனத்துக்கு பிறகுதான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போது அகங்கார மமக்கார வாசனாவானது எதை விபரீத பாவனா என்று குறிப்பிடுறோமோ அது எப்படி இருக்கிறது, ஞான பலத்துக்கு ஜீவன் முக்திக்கு தடையாக இருக்கிறது. அந்த தடையை நீக்குவதற்கு தான் நம்ம நிதித்தியாசனம் செய்கின்றோம். அப்போது அகம் சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த ஞானம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன், ஜெகத் எப்படிப்பட்டது, வேதம் இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் நமக்கு தெரியணும். அப்போது இந்த அகங்கார மமக்கார வாசனா அல்லது இந்த அகங்கார மமக்காரத்துடைய ஆதிக்கம் தான் தடையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதையே எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறார் அப்படின்னா,
அதே விபரீத பாவனாவை இங்கே விக்ஷேப சக்தியாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. எந்த விக்ஷேப சக்தின்னு நம்ம பார்த்தோமோ, நான் கிளாஸ் நம்பர்லாம் சொல்லியிருக்கேன், இதே விவேக சூடாமணியில் இதெல்லாம் கிளாஸ் கேட்டால் அந்த விக்ஷேப சக்தியானது தெளிவாகும் எப்படின்னு அங்கே பார்த்தோமோ, இதே அகங்கார மம்காரத்துடைய வாசனாவானது இதை விபரீத பாவனான்னு பார்த்தோமோ அதையே இப்போ விக்ஷேப சக்தியாக கொடுக்குறோம். அந்த விக்ஷேப சக்தி எப்படின்னு பார்த்தோம், விக்ஷேப சக்தியானது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ஆவரண சக்தினால் ஏற்படுகிறது. ஆவரணம்னா கன்சீலிங் பவர் அல்லது மறைக்கப்பட்டது, நான் யாருங்கிற அறியாமை அப்படிங்கிறத அப்போ பார்த்தோம் அங்கே. அதனால் நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற தவறாக எண்ணுவது விக்ஷேபம் அப்படிங்கிறதும் அப்போ பார்த்தோம், கரெக்டா? சரி, அப்போது இந்த விஷயம் விக்ஷேப சக்தியானது இருப்பதனால் அகங்கார மமக்காரத்துடைய ஆதிக்கம் அதிகமாக ஏற்படுறது, அதனால் ஞான பலத்திற்கு தடையாக இருப்பதனால் இங்கே ஆச்சாரியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த விக்ஷேப சக்தியை எடுத்துட்டு திரும்பியும் ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது ஸ்ரவணம் எது மனநம், ஸ்ரவணத்தில் என்ன ஏற்படணும், மனன் மெயினாக ஸ்ரவண மனநத்தில் எப்படிப்பட்ட விஷயமானது ஞான உறுதி செய்யப்படுகிறது இல்லையா, அதை வந்து மீண்டும் ஞாபகப்படுத்திட்டு ஃபர்தராக திரும்பி சமாதி டாப்பிக்கு வரப்போகிறேன், சரியா? அப்படி நம்ம இங்கே நிதித்தியாசனமானது இது மூணாவது விதமான விஷயம்னு பார்த்தோம். முதல்ல அலர்ட் லிவிங்னு பார்த்தோம், அடுத்தது வந்து அதே விஷயத்தை சிந்தித்துண்டு அதிலேயே ஈடுபடுவது இரண்டாம் விஷயம் அப்படின்னு பார்த்தோம் நிதித்தியாசனத்தில். மூன்றாவதாக என்ன, இது ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு பயன் ஏற்படவில்லை என்றால் சமாதி அபியாசம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்போது இந்த விஷயத்தில் நமக்கு சப்போஸ் நமக்கு நிதித்தியாசனம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டோமே ஆனால் அது ஒன்றும் நமக்கு பலனை கொடுக்கவில்லை, எந்த ப்ராக்ரஸும் இல்லை அப்படியானால் விக்ஷேப சக்தி அகங்கார மமக்காரத்துடைய பலமானது அதிகமாக இருக்குனாக்க என்ன சொல்கிறார், இன்னும் ஆவரண சக்தி சரியாக என்ன ஆவரண சக்தியானது இன்னும் நீக்கப்படவில்லை அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்துகிறார் நமக்கு. ஏன் அப்படின்னா எப்படி கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும்னு வலியுறுத்தினாரோ ஒரு இடத்துல, அதே போல் நம்ம இந்த ஞான யோக பாதையில் மிஸ்டேக் பண்ணிடாமல் அல்லது எங்கேயுமே டிவியேட் ஆகிடாமல் ஜாக்கிரதையாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்திற்கு மீண்டும் ஒரு முறை சிரவணம் மனநம் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி ஞாபகப்படுத்துகிறார், சரியா? அப்போது நமக்கு இது தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னாக்க என்ன, சிரவணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், மன்னனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் சொல்கிற ஆவரண சக்தினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், விக்ஷேப சக்தினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா. அதற்கு தான் நான் ஸ்லோகம் நம்பர் கிளாஸ் நம்பர் எல்லாம் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்தது. சரி, அதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் நோட்ஸையோ இல்லை கிளாஸையோ புரட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து தெளிவாயிடும், சரியா? அப்போது என்ன அப்படின்னா இந்த 344 பெரிய ஸ்லோகமாக இருக்கு இல்லையா, அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, விக்ஷேப சக்தி விஜயோ விஷமோ விதாத்தும் ஆவரண சக்தி என்ன நிவர்த்திஹி, ஆவரண சக்தி நிவர்த்தி அபாவே நிசேஷனம். அப்போது இந்த விக்ஷேப சக்தி எது எனக்கு இப்போ விபரீத பாவனாவாக இருக்கிறதோ அல்லது எது எது ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறதோ அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரண சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ ஆவரண சக்தி இருக்குங்கிறது வந்து ஆவரணம் இருக்கிறது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ என்ன பண்ணணும், டைரெக்டாக நம்ம சிரவண மனநத்துக்கு வரணும், முக்கியமாக சிரவணத்துக்கு வரணும். அதனால் இங்கே என்ன டிக்ளேர் பண்ணுறார் அப்படின்னா, விக்ஷேப சக்தியின் மேல் விஜயம் கொள்ளணும் என்றால் அதை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆவரண சக்தியை முழுமையாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஆவரண சக்தியை நீக்க வேண்டும். அப்போ ஆவரண சக்தி நிசேஷா என்ன நிவிருத்தி நிவிருத்தி அபாவே, இது இல்லாமல் இருப்பது தான் விக்ஷேப சக்தியின் மேல் விஜயம் கொள்ள முடியும், சரியா? ஓகே, இந்த விக்ஷேப சக்தி தான் நம்ம விக்ஷேப சக்தி புருஷம் விக்ஷபதி இது தத்குணை, பலவிதமான சத்துவ ரஜஸ்தமசு மூலியமாக மனசு வந்து சஞ்சலப்படுகிறது, மனசில் ஆங்ஸைட்டி வரி டென்ஷன் இப்படி எல்லாம் ஏற்படுறது என்ன அறிகுறி, விக்ஷேப சக்தியோட அறிகுறி. மீண்டும் மீண்டும் நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற விஷயம் ஏற்படுறதுக்கு காரணம் விக்ஷேப சக்தி,
இல்லையா அப்போ அதை எடுக்க வேண்டும் என்றால் ஆவரண சக்தியை நீக்க வேண்டும் எது ஆவரணம் எது எது மறைக்கப்பட்டது நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு சரியான அறிவு இல்லாததுதான் ஆவரணம் நான் யாருங்கிற அறியாமை தான் ஆவரணம் சரி விக்ஷேப சக்தி விஜயஹ விஷமோ விதாதும் அப்போ விக்ஷேப சக்தியின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் என்ன என்ன பண்ணணும் ஆவரண சக்தியை எடுக்க வேண்டும் அதற்கு சிரவணம் மனநமே சாதனம் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறார் எது சிரவணம் அப்படிங்கிறத வந்து வளக்கூடிய பல ஸ்லோகங்களில் விளக்க போகிறார் அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா எதை வந்து நம்ம வந்து ஒன்றுலேருந்து 252 ஸ்லோகம் மட்டும் எந்த தம்பத விசாரம் தத்பத விசாரம் மகா வாக்கிய விசாரம் அப்படிங்கிறத படித்தோமோ ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரம் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய விசாரம் அந்த ஞானமானது எதை நம்ம படித்தோமோ அதை தான் நம்ம ஸ்ரவணம்னு குறிப்பிடுறோம் கரெக்டா அப்போது அதே விஷயத்தை இங்கே அழகாக சுருக்கமாக எடுத்து சொல்கிறேன் எப்படி திருக் திருஷ்ய யோகோ ஸ்புடம் பயோஜலவத் விபாகா அப்போ எது ஸ்ரவணம்னா தெல்ல தெளிவாக எந்த மாதிரி அறிவு இருக்க வேண்டும் விபாகா அப்படின்னா விவேகா எப்படிப்பட்ட அறிவு இருக்க வேண்டும் அப்படின்னா திருக் திருஷ்யோகோ எது திருக்கு எது திருஷ்யம் அப்படிங்கிற விஷயம் தெல்ல தெளிவாக எனக்கு தெரிய வேண்டும் திருக் அப்படின்னா ஆத்மா சாட்சி சைத்தன்யம் திருஷ்யம் அப்படின்னா அனாத்மா என்டையர் மேட்டர் உடம்பு மனசு உட்பட சர்வ பிரபஞ்சம் இல்லையா அப்போது எது ஆத்மா எது அனாத்மா என்கிற அறிவு தான் திருக் திருஷ்ய விவேகம் புரியறது இல்லையா அப்போது இது எப்படி கிடைக்கும் நமக்கு எது ஆத்மா எது அனாத்மாங்கிற அறிவு நமக்கு எப்படி ஏற்படும் இல்லையா நீங்கள்லாம் இப்போ ஒரு ஒரு கொஸ்டனுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிகிட்டே வரணும் இல்லையா எப்படி எப்படி திருக் திருஷ்ய விவேகம் அல்லது ஆத்மானாத்மா ஏற்படும் அப்படின்னா குரு சாஸ்திர உபதேச மாத்திரேன இந்த வேதாந்த படிப்பை இந்த அறிவை குருவிடத்தில் போய் கேட்டு தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா குருவிடத்தில் சேவை செய்து பணிவுடன் இந்த அறிவை கேட்டு தெரிந்து கொள்வது அதற்கு தான் குரு சிஷ்ய சம்பந்தம் இந்த ஞானத்தை அடைவது இந்த உபதேசம் எது உபநிஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எது ஸ்ருதியில் எது ஸ்மிருதியில் எது நிரூபணம் செய்யப்பட்டதோ நியாய சாஸ்திரத்தில் எல்லா பிரகரண கந்தத்துடைய அறிவு அந்த எந்த பிரஸ்தானத்திரை அறிவுடைய சார்ந்திருக்கிறதோ அந்த அறிவை குரு வேதாந்த சாஸ்திர உபதேச மாத்திரேன இந்த எது ஆத்மா எது அனாத்மான்னு தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அந்த அறிவு நம்ம அடைய வேண்டும் எப்படி தெல்ல தெளிவாக இருக்கணுமா எப்படி அந்த விவேகம் இருக்கணுமா அப்படின்னா விபாகா எது நான் இல்லை அப்படிங்கிற சரியான விபாகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் எப்படி அதற்கு உதாரணம் கொடுக்கிறார் பயோஹோ ஜலவத்து எப்படி வந்து என்ன பாலும் ஜலமும் எப்படி வேறாக இருக்கிறதோ எப்படி பிரிக்கணுமோ பாலையும் ஜலத்தையும் அந்த அளவுக்கு நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கணும் ஹம்ச பக்ஷி கேள்விப்பட்டிருக்கேலாம் ஸ்வேன் அதுக்கு பேர் இங்கிலீஷில் தெரில ஹம்ச பக்ஷி என்ன பண்ணுறதுன்னா ஹம்ச பக்ஷி உதாரணம் கொடுப்போம் அது என்ன பண்ணும் அப்படின்னா பாலும் ஜலத்தையும் ஜலத்தை விட்டுட்டு பாலை மட்டும் சாப்பிட்டுடும் அப்படி பிரிக்கும் அழகாக சரியா அந்த உதாரணம் அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக எது நான் அல்ல எது ஆத்மா எது அனாத்மா அப்படிங்கிற அறிவு இருக்க வேண்டும் அந்த அறிவை திருக் திருஷ்ய யோகோ ஸ்புடம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என்ன ஆகிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆவரணம் ஆத்மனி நஷ்யேத் ஸ்வபாவாத் அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அப்படி நனக்கு ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற அறிவானது விவேகமானது ஏற்பட்டுருதுன்னா என்னாயிடும் நான் அனாத்மா நான் இந்த உடம்பு மனசு அல்ல அப்படிங்கிற அறிவு ஏற்படுறதுனால் என்ன ஆகிடுறது ஆவரணம் அல்லது அஜ்ஞானம் என்ன ஆகிடுறது நஷ்யேத்துன்னா அழிவடையிறது இல்லையா எப்படி ஸ்வபாவாத் ஆத்மனி
எந்த அந்தக்கரணத்தில் நான் உடம்பு மனசன் என்று நினைத்திருக்கிறேனோ அல்லது நான் என்கிற விஷயத்தில் எந்த இடத்தில் ஆவரணமானது ஏற்பட்டதோ அது இயல்பாக ஸ்வபாவாத் நேச்சுரலாக ஆத்ம அனாத்மா ஸ்ரவண மனனத்தினால் மன்னனத்தை சேர்த்து போட்டுக்கணும். ஏன்னா கேட்கும்போது புரியறது, புரிந்த பிறகு விசாரமானது செய்யப்படுகிறது. விசாரம் செய்து இதுதான் அப்படின்னு பண்ண பிறகு ஏற்படுற இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இப்போ புரிஞ்சின்றது கரெக்டாக, இதனையே எப்படி இருக்கிறது அப்படிங்கிற சந்தேக நிவர்த்தி, சம்சய நிவர்த்தி, அது வந்து மரணம். ரெண்டு சேர்ந்து தான் நடக்க வேண்டும். அப்போது சிரவண மரணத்து மூலியமாக இயல்பாக அண்ணா ஆத்மனி ஆவரணம் நஷ்யேத் இல்லையா, அது வந்து அழிவடையிறது. எது? இந்த ஆவரணமானது நீக்கப்படுகிறது. புரியறதா? அப்போது என்ன பண்ணணும்? நிதித்தியாசனத்திற்கு முன்னாடி ஒழுங்காக சிரவணம் மனனம் அப்படிங்கிற விஷயத்தை நிறையா ஆழமாக நீண்ட காலம் குருவிடத்தில் கேட்டு 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 பௌனே புண்ணியே சிரவணம் குறியார். மீண்டும் மீண்டும் அதை கேட்டு புரிந்துண்டு தெரிந்துண்டு இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த ஆத்ம தியானமானது செய்யப்படணும். புரியறதா? இங்கே எதை சொல்கிறாருன்னு, இத்தனை நாள் நம்ம 254வது ஸ்லோகத்திலேருந்து இப்போது 300 ஸ்லோகம் மட்டும், 90 ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது என்னது வெறும்னா ஒரே டாபிக் நிதித்தியாசனம். இங்கே வந்துட்டு சப்போஸ் இங்கே எங்கேயாவது இவன் வந்து தப்பு பண்ணிட்டு போகிறானே, இந்த சிஷ்யனானவன் நிதித்தியாசனம் ஒன்று 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 ஒர்க்கே உள்ள ஆலையே அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போகிறானேன்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து சிரவண மனனம் ஒழுங்காக பண்ண வேண்டும், ஜாக்கிரதையாக இரு, எண்ணிப்பார், ஒழுங்காக செக் பண்ணு அப்படின்னு நம்மளை முன்ஜாகிரப்படுத்துறார். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகிறது இல்லையா? இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, விக்ஷேப சக்திக்கை ஜெயம் பண்ணுவதற்கு அதை நீக்குவதற்கு என்ன பண்ணணும்? ஆவரண சக்தியை நீக்க வேண்டும். ஆவரண சக்தியை நீக்கிறதுக்கு திருக் திருஷ்யோகோ ஸ்புடம் இல்லையா, திருக் எது திருக் எது திருஷ்யம், திருக்குன்னா என்ன சொன்னேன், ஆத்மான்னு சொன்னேன், திருஷ்யம்னா அனாத்மா. அந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக குருவிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்வது மூலியமாக ஆத்மனி ஆவரணம் நஷ்யேத் ஸ்வபாவாத், இயல்பாக இந்த ஆவரணமானது நீக்கப்படுகிறது. புரியறதுலையே அழகாக ஸ்ட்ரக்சராக சொல்ல போகிறேன். அப்போது எதி விஷார்த்தே விக்ஷேபணம் நஷ்யாத், அப்படி ஆவரணமானது நீக்கின பிறகு, என்ன ஆவரணமானது நீக்கப்பட்ட பிறகு அல்லது ஆத்ம அனாத்ம விவேக ஞானத்திற்கு பிறகு அந்த ஞானம் ஏற்படும் போதே எது ஆத்மா எது அனாத்மா, ஆத்மா எப்படிப்பட்டது அனாத்மா எப்படிப்பட்டது, ஆத்மா அகம், அகம் எப்படிப்பட்டது ஆத்மா சத்தியம் இல்லையா, தத்துவ விவேகா கஹ, ஞாபகம் இருக்கா எங்கன்னு? கஹ சொன்னாலே ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், தத்துவ போதம்னு. என்னது? ஆத்மா சத்தியம் சர்வம் மன்யத்து மித்தியேதி அப்படின்னு அங்கே தத்துவ விவேகா சொன்னது. புரியறதா? என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஆத்மா அகம் சாட்சி சைத்தன்யம், அது சத்தியம், இருப்பது அதுதான், அதுதான் சத்து சித் ஆனந்த ஸ்வரூபா. அனாத்மா எப்படிப்பட்டது? மித்யா, மிருஷார்த்தே விக்ஷேபணம். அப்போது என்ன, வெறும்ன தோற்றமாக இருக்கின்ற சுயமாக இருப்பில்லாத இந்த அனாத்மானால் ஏற்பட்ட இந்த விக்ஷேபமானது, அனாத்மான்னு சொன்னால் முக்கியமாக இங்கே என்ன போட்டுக்கணும், உடம்பையும் மனசையும் போட்டுக்கணும். அந்த அனாத்மாவானது என்ன, எப்படிப்பட்டது? உண்மையிலே இல்லை இல்லையா, உண்மையிலே இல்லை, அதோடைய இருப்பானது ஆக்சுவலி கிடையாது. விசாரம் பண்ணி பார்த்தோன்னா இருப்பது சத்தியம் எது? ஆத்மா மட்டுமே. அப்போது அனாத்மா மித்யா. அப்போது மித்யாவான விஷயம், அன்றியலாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ சீரியஸ்னஸ் கொடுக்கணும், தேவைக்கு அதிகமாக அதற்கு சிக்னிஃபிகன்ஸோ சீரியஸ்னஸ்ஸோ கொடுத்தா என்ன ஆகிடுறது? ஏன் விக்ஷேபம்னு சொன்னோம் அப்படின்னா ஏகப்பட்ட மனசில் அப்படியே குழப்பம், சஞ்சலம், கஷ்டம், துக்கம் இதெல்லாம் ஏற்படுறது இல்லையா? இதெல்லாம் எதற்கறிகுறியா? எல்லா விஷயமும் எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக உண்மையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஆத்ம அனாத்ம விவேகமானது தெள்ள தெளிவாக செய்யப்பட்டது என்றால்
அப்போ என்ன ஆயிடுறது, என்டையர் ஜகத்து உடம்பு மனசு உட்பட அதோடைய ரியாலிட்டி என்ன ஆயிடுறது, வெறுமன தோற்றம் மட்டுமே. எவ்வளோ என்னுடைய கடமைக்கு செயல்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தால் போதும், அதற்கு மேலே கொஞ்சம் கூட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை இல்லையா. ஏன்னா அது புஷ்டி ஆகிவிடும், அதோடைய ஆதிக்கம் அதிகமாகிவிடும் இல்லையா. அப்போது சரி, அப்போது விக்ஷேபனம் நகி பவதி. அதனால் ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா என்று தெல்ல தெளிவாக புரிவதனால் என்ன ஆயிடுறது, சத்தியத்தை புத்தி போயிடுறது. எதன் மேல், ஆத்மா மேலே சொல்லக்கூடாது, அனாத்மாவின் மேல் சத்தியத்தை புத்தி நாஸ்திகி. அப்படி சத்தியத்தை புத்தி நீக்குவதனால் என்ன ஆயிடுறது, இயல்பாக சுவாவா திங்கியும் சேர்த்துக்கலாம், விக்ஷேபம் நகி பவதி. எந்த விதமான விக்ஷேபயதி, எந்த விதமான விக்ஷேபம், என்னை பற்றின தவறான அறிவு அல்லது மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலம் இதெல்லாம் ஏற்படுறது இல்லையா, இது எல்லாமே எப்படி இருக்கிறது, ந நஹி பவதி, அது எல்லாம் இருக்காது. புரியுறதா? அப்போது மென்டல் டென்ஷன்ஸு, வரிஸு, என்ன எல்லா விதமான கஷ்டம், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் எப்படி இருக்கிறது, இது எல்லாம் இல்லாமையே போயிடுறது. நல்லா தானே இருக்குது. நீங்கள் வாங்கள், நீங்கள் ஒழுங்காக படியுங்கள், நல்லா இந்த ஞானத்தை அடையுங்கள், டென்ஷன், வரி, கஷ்டம், துக்கம் எதுவுமே இருக்காது. சொன்னால் எப்படி இருக்குது கேட்குறதுக்கு, நல்லா தானே இருக்குது. ஆத்மவித்து தரதி சோகம்னு உபனிஷத்தோட வாக்கியம், எத் பூமா தத் சுகம் இல்லையா. அதே போல் விக்ஷேபம் நகி பவதி, விக்ஷேபமானது எந்த விதமான சஞ்சலமானது எதுவுமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்போ ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா இது ஸ்புட ஞானேன மாத்திரேன. அப்போது ததா, அப்பொழுதுதான், ததா ஒன்லி தென், பிரதிபந்தம் சூன்யா பவதி நிஸ்சம்சயேன. அப்பொழுது மட்டுமே என்ன, இந்த விக்ஷேப சக்தியின் மேல் விஜயம் கொள்ள முடியும். பிரதிபந்த சூன்யா, பிரதிபந்த சூன்யா அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கூட தடையில்லாத, அப்டக்கல்லெஸ், அன்சேலஞ்சு, கொஞ்சம் கூட தடை இல்லாமல் அந்த விக்ஷேப சக்தியானது நீக்கப்படுகிறது. அப்போதான் அது முழுமையாக நீங்குகிறது. புரியறது இல்லையா? அப்போது எப்படி இதை மெஷர் பண்ண முடியும், எப்படி இதை வந்து ஒரு அளவுகோல் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க, எஃப்ஐஆர். எது எஃப்ஐஆர், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃப்ரீக்குவென்சி இன்டென்சிட்டி ரிடக்ஷன் ரிக்கவரி, அதோடைய ரிடக்ஷன் இல்லையா. எஃப்ஐஆரோடைய எவ்வளோக்கு அவ்வளோ அது கம்மியாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அது ஒரு இண்டிகேட்டராக இருக்கு. ஒரு ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா, எவ்வளோ எவ்வளோ ஆழமாக வந்து ஒரு விக்ஷேபமானது எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வருது, எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏற்படுறது, இது எவ்வளோ ஆழமாக இருக்கிறது, எவ்வளோ சீக்கிரமாக அதிலிருந்து நம்ம விடுபடுறோம், அது எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஜீரோ ஆகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய விஷயம் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே எங்கேயுமே நம்ம வந்து ஹர்ட் ஆகிறதுக்கோ, கில்ட் ஆகிறதுக்கோ, கஷ்டப்படுறதுக்கோ எங்கேயுமே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணுங்கிறது தான் ஸ்ரவணம் மனநம்ங்கிறது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணுங்கிறது தான் இங்கே மெசேஜ். அதனால் விக்ஷேப சக்தி விஜயா விஷமோ விதாத்தும் நிஷேஷம் ஆவரண சக்தி நிவர்த்தி பாவே. விக்ஷேப சக்தியை நீக்குவதற்கு ஆவரண சக்தியை நீக்க வேண்டும், அல்லது விக்ஷேபத்திற்கு காரணம் ஆவரணம் மாத்திரமே. அந்த ஆவரணத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சிரவண மரணம் பண்ணணும். அந்த சிரவண மரணம் எப்படி, குரு வாக்கிய உபதேசங்கள் மூலியமாக எது திருக்கு, எது திருஷ்யம், எது ஆத்மா, எது அனாத்மா அப்படிங்கிற தெல்ல தெளிவான ஞானத்தை அடைந்தால் ஆவரணமானது முழுமையாக நீக்கப்பட்டு, ஆவரணமானது நீக்கப்பட்ட பிறகு இந்த விக்ஷேபமானது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் இதுவும் இல்லாமலே போகிவிடுகிறது. புரியுறதா? அப்போது மேக்சிமம் சிரவண மன்னத்திலேயே விக்ஷேபத்தை உள்ளா குறைச்சி நிவர்த்தி பண்ணிடுறோம். கடைசியாக அந்த வாசனை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப டைல்யூட்டட் விக்ஷேபத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் நிதித்தியாசனத்தில். ஆனால் இங்கேயே அரியர்ஸ், இங்கேயே டெஃபிசிட் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பியும் ஒழுங்காக நம்ம திரும்பியும் சிரவணமானது ஆழமாக பண்ண வேண்டும் என்று புரிந்து கொண்டு
அப்படிப்பட்ட விஷயமாக நம்ம சாதனையை அமைத்து கொள்ளணும். புரியுறது இல்லையா? ஓகே, இந்த விஷயத்தை, இந்த சிரவணத்துடைய இம்பார்ட்டன்ஸ், எப்படி சிரவணம் பண்ணணும் இல்லையா, எப்படி இதை படிக்கணும், எந்த மாதிரி விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு 7-8 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 345 सम्यक् विवेकस्फुटबोधजन्यः विभज्य दृग्दृश्य पदार्थतत्त्वम् चिन्नत्ति माया कृतमोहबन्धम् यस्माद् विमुक्तस्य पुनर्न संस्मृतिः இப்போ சிரவணம் மனநம் எப்படி பண்ணணும், என்ன விஷயம், எப்படி சிரவணமானது இருக்கிறது இல்லையா, எப்படி இந்த சிரவணமானது ஏற்படுகிறது அப்படிங்கிறது புரியணும். நீங்கள் சிரவணம் சிரவணம் சிரவணம்னு சொல்லிட்டு இருக்கேன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து, சிரவணம்னா என்னன்னு கேட்டுறாதீங்கோ. எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்க மாட்டேன் இல்லையா. இப்போ சிரவணம் அப்படின்னா உபதேசத்தை கேட்டு கேட்பது, கேட்டு திருப்பி திருப்பி கேட்பது. சிரவணம் அப்படின்னா காதில் அந்த அறிவை எடுத்துக்கொள்வது, கேட்ட விஷயத்தை புரிந்து கொள்வது. புரியுறதா? சரி, எப்படி நமக்கு கண்ணானது பார்த்து காட்சியையும் ரூபத்தையும் கொடுக்கிறதோ இல்லையா, ஒரு 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 பொருளுடைய வண்ணத்தையும் அதோடைய ரூபத்தையும் கண் நமக்கு கொடுக்கிறது, கரெக்ட். அதே போல் என்னை பற்றின அறிவும் பகவானை பற்றின அறிவும் கொடுக்கக்கூடிய கருவி எது அப்படின்னா வேதாந்தம், உபனிஷத்து, அல்ல அதை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கிரந்தங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் விவேக சூடாமணி இல்லையா. அப்போது எப்படி அப்புறம் என்ன நான் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதம் எப்படி என்ன காட்டி கொடுக்கும் இல்லையா? என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் கண்ணாடியில் போய் நின்னால் எனக்கு எல்லாம் தெரியறது. அப்போது என்னுடைய ஸ்வரூபத்தை எப்படி வேதம் காட்டி கொடுக்கும் அப்படின்னா என்ன, வேதாந்த சப்தங்களுடைய அர்த்தங்கள் மூலியமாக. அப்போது சப்தங்கள் அதோடைய அர்த்தம், பதம் பதார்த்தம் எப்படி இருக்கிறது எனக்கு என்னுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்குறவாறு ஒரு கண்ணாடியாக அமைகிறது. புரியறதா? அப்போது அது எப்படி நமக்கு கிடைக்கும், நம்மளாக படிக்க முடியுமான்னா நோ. குரு இடத்தில் எந்த சப்தத்தை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிஞ்ச ஆச்சாரியனிடத்தில் குரு இடத்தில் கேட்டு தெரிஞ்சுண்டு அந்த உபதேசத்தை சிந்தித்து அதை ஓனப் பண்ணுவது தான் சிரவணம். நீண்ட காலம் ஒரு குருவிடத்தில் இந்த உபதேசத்தை தொடர்ந்து பெற்று இதையே சிந்தனை பண்ணுவதே எப்படி இருக்கிறது, இதுவே வந்து சிரவணம். புரியறதா? ஓகே. மனநம் மனநம் சொல்கிறேலே, அதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். கேட்ட விஷயத்தில், புரிந்த விஷயத்தை, சிந்தித்த விஷயத்தில் எப்படி எப்படி சந்தேகம், சப்போஸ் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறாவாறு அந்த விஷயத்தை கேட்டு குருவிடத்தில் சம்வாதம் பண்ணி, வாதம் இல்லை சம்வாதம் பண்ணி, ஓ இதுவா இதுவா இது புரிஞ்சுன்றது, இப்படி கரெக்டா இப்படி கரெக்டா அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்தை சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி ஊர்ஜிதம் பண்ணுவது மனநம். இது ரெண்டும் செல்ல தெளிவாக பண்ணிவிட்டோமே ஆனால் நான் சாட்சி சைத்தன்யம், இந்த உடம்போ மனசோ நான் இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு இயல்பாக புரிஞ்சிடும். அப்போது என்ன சிட்டுவேஷன் வந்தாலும், எப்படிப்பட்ட விஷயம் நமக்கு மேற்கொண்டாலும் இல்லை, எது என்ன சரீரத்தையும் மனசையும் பாதிக்கிறதோ அங்கே எப்படி இருப்பேனா, ஃப்ரீயாக இருப்பேன். அங்கே வந்து ரியாக்ட் பண்ணியோ அங்கே வந்து கோச்சுண்டோ அந்த மாதிரிலாம் நேச்சுரலாகவே நடக்காமல் இருக்கும் இல்லையா, அது வந்து சீக்ரெட்டு. ஓகே, இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போது அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா சம்யக் விவேகா. எது சம்யக் விவேகா? சம்யக், நன்கு தெல்ல தெளிவாக உறுதியாக. என்ன சம்யக்கு அப்படின்னா இந்த அகங்காரமானது, எது அகங்காரம்னு பார்த்தோம், உடம்பு மனசு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோன்னா சிதாபாச அந்தக்கரண சரீரம் இது எல்லாமே அகங்காரம். நான் எப்படிப்பட்டவன், இது எல்லாவற்றுக்கும் வேறாக, இது எல்லாவற்றையும்
இயக்கி கொண்டு இது எல்லாவற்றிலிருந்து வேறாக சுதந்திரமாக இதற்கு எதுக்கும் உட்படாமல் சாட்சி சைத்தன்யம் அகம். அப்போ நான் சாட்சி, நான் இல்லாதது அகங்காரம். எது ஆத்மா அனாத்மான பிரிச்சோமோ அதே விஷயத்தை ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் டீப்பா என்ன பண்றோம், சாட்சி அகங்கார விவேகா இது சம்யக் விவேகா. எது அகங்காரம், எது சாட்சி அப்படிங்கிற அறிவு ரொம்ப முக்கியம் அது இங்க இல்லையா. அப்போ அதனால அப்படிப்பட்ட விவேகத்தினால சம்யக் விவேகம் சாட்சி அகங்கார விவேகத்தினால எப்படி அது ஏற்படுறது, ஸ்புட போத ஜன்யா போதா அப்படின்னா இங்க இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் ஆகுறது, எனக்கே இப்ப தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருன்னு இருக்கு, அந்த போதை இல்லை. போதா அப்படின்னா ஞானம் இது அர்த்தா. இந்த ஞானம் ஸ்புட போதா, இந்த ஞானத்தினால எந்த ஞானம், எது ஆத்மா எது சாட்சி எது அனாத்மா எது அகங்காரம் அல்லது எது சத்தியம் எது மித்யா புரியறதா. அப்படிப்பட்ட ஞானத்தினால தெல்ல தெளிவா எப்படி இந்த ஞானம் ஏற்படும் அதற்கு தான் சொன்னேன் புரியறதா. வேதாந்த விசாரம், வேதாந்தமானது எனக்கு எப்படி இருக்கிறது, அறிவை கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது புரியறதா. அறிவை கொடுக்கக்கூடிய கருவியாக அமையிறது எப்படி வந்து நமக்கு கண்ணானது காட்சியை காட்டி கொடுக்கிறதோ, என்னை என்னுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்கறது வேதாந்த குரு வாக்கியா புரியறதா. அப்போ அந்த பதார்த்தத்தோடைய சப்தம் அந்த அர்த்தமானது என்ன பண்ணுறது, என்ன தவறான அர்த்தம் நான் ஆல்ரெடி இருக்கிறதோ அதை முழுமையாக நீக்குகிறது புரியறதா. அப்போ ஆத்ம ஞானம் எப்படி ஏற்படுறது, தீவிர விசாரம் மீண்டும் மீண்டும் இதை சிந்திக்கிறது மூலியமாக என்ன சொல்ல வருது, எப்படி சொல்ல வருது, இந்த கிளாஸில் என்ன சொல்லித்து, இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம், கிளாஸில் சொன்னது சப்தம் இந்த இந்த டீட்டெயில்ஸு இதோடையே ஃபாலோ பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி என்னென்னா என்ன, நம்மளாக இமேஜின் பண்ணி இதை கூட பலதாக பல விஷயம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். அப்படியெல்லாம் பண்ணினோமே ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும், டேஞ்சர் அதிகம், தப்பாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கிறது. சொல்கிறது அப்படியே கேட்டுண்டு சப்ஜெக்ட் அப்படியே ட்ராவல் பண்ணினோமே ஆனால் பலவிதமான மிஸ்கன்செப்ஷன் நீங்கிவிடும். இது இப்படி சொல்கிறது இல்லையா, அப்போது அப்போது அப்போன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதை வச்சுன்னு வேலிடேட் பண்ணினோமே ஆனால் என்ன ஆகிடுறது, இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது. அப்போ விசாரம் என்கிறது வந்து உபதேசத்தை ரிசீவ் பண்ணி அந்த விஷயத்தை இது சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த விஷயத்தில் அதே லைனில் சிந்திக்கிறது மட்டும்தான் விசாரம். நம்மளா ஓன் ஐடியாஸ் கொண்டு வந்தோமே ஆனால் அது என்ன ஆகிடுறது, அது வந்து நமக்கு விசாரத்திற்கு தடையாகுகிறது புரியறதா. சரி, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை மைண்டு நேச்சுரலோட நமக்கு வந்து நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, பல விஷயமாக கனெக்ட் பண்ணோம், அங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டிவாக இருந்துட்டு இது இதை தான் சொல்கிறதா இதை தான் சொல்கிறதான்னு ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம போனோமே ஆனால் அழகாக இந்த விசாரமானது தெல்ல தெளிவாக நமக்கு கேட்ட விஷயம் சிந்திக்க முடியும், கேட்ட விஷயத்தை தெளிவு கொள்ள முடியும், அதிலிருந்து மீண்டும் மீண்டும் அதை சிந்திப்பதாக ஏற்பட முடியும் கரெக்டாக. அதனால் தரோ ஸ்டடி, தெல்ல தெளிவாக என்ன சொல்ல வருது அப்படின்னு ஓப்பன் மைண்டோட சாஸ்திரம் சொல்ல வருது வந்து வேலிடு தான் இல்லையா. அது அறிவு கொடுக்கக்கூடிய கருவி, அதை எந்த விதத்திலையும் நீக்க முடியாது, அதற்கு வேறு ஒரு விஷயம் இதே அறிவை கொடுக்க முடியாது. இப்படி இந்த வேலிடிட்டி டோட்டலாக அதற்கு விஷயம் இதுதான் என்னை பற்றி சொல்கிறது அப்படின்னு டோட்டல் அந்த பாவனையாவோட அந்த அறிவோட பண்ணுறது வந்து ஸ்ரத்தை. ஸ்ரத்தை இருந்து நம்ம விசாரம் பண்ணினோமே ஆனால் இந்த ஆத்ம ஞானமானது ஸ்புடம் போத ஜன்யா அப்படிப்பட்ட விசாரத்தில் ஏற்படக்கூடிய ஞானத்தினால் இல்லையா, சம்யக் விவேகேன ஸ்புட போத ஜன்யா, அந்த விவேகமானது இப்படி விசாரத்தினால் ஏற்படுகிறது. அது என்ன பண்ணுறது, சாஸ்திர ஞானம் எனக்கு முக்தியை கொடுக்கிறது. ஏன் சாஸ்திர ஞானம் எனக்கு மோட்சத்தை கொடுக்கிறது, பந்தத்திலேருந்து விடுபடுத்துகிறது, ஏனான் சாஸ்திர ஞானம் ஆத்ம ஞானம், சாஸ்திர ஞானம் ஆத்ம ஞானம். அப்போ ஆத்ம ஞானம் ஏன் என்னை விடுபடுத்துறது, நான் அனாத்மா என்று கருதி இருப்பதனால்
அதனால் பந்தம், அதனால் சம்சாரம், அதனால் கஷ்டம், அதனால் துக்கம், அதனால் அந்த அறிவு தவறான அறிவை நீக்கிவிட்டது, சரியான அறிவு என்னிடத்தில் இருக்கிறதுனால் ஆத்ம ஞானம் என்னை விடுபடுத்துகிறது. அதனால் திருக் திருஷ்ய பதார்த்த தத்துவம் விபஜ்ய, திரும்பியும் சொல்கிறார் எது திருக்கு எது திருஷ்யம். பாரு, உடம்பு எனக்கு தெரியறது, ஹென்ஸ் திருஷ்யம். மனசு எனக்கு தெரியறது, திருஷ்யம். மனசை தெரிஞ்சுக்கிறது நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், கரெக்டா? ஹென்ஸ் அகங்காரம் ஆல்சோ திருஷ்யம். ஐ நோ இங்கிலீஷ், கமா போடலைனா இங்கிலீஷ் தெரியும் என்று எனக்கு தெரியும். இப்படி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது அன்னாரது மைண்டோடைய விஷயம் அந்த அந்த சப்ஜெக்டும், அப்புறம் அதை தெரிந்துக்கிறவனையும் எனக்கு திருஷ்யமாக இருக்கிறது. ஸோ அகங்காரம் உட்பட இது எல்லாமே எப்படி இருக்கிறது? திருஷ்யமாக இருக்கிறது. அப்போ அகங்காரத்தை கண்டு கொள்கிறவனாக எந்த சாட்சி தத்துவம் இருக்கிறதோ அது திருக்கு. இதை நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, அழகான எக்ஸாம்பிள் வந்து ஆழ்ந்த தூக்க நிலை. அங்கே மனசு கிடையாது, எல்லாமே ஒடுங்கிய நிலை. ஆனால் நான் மட்டும் இருக்கேன்னு நம்மளால் ரிப்போர்ட் பண்ணுறோம் எழுந்த பிறகு இல்லையா? அப்போ என்ன ஆகிறதுங்க? எதுவும் இல்லாத மனசு, இல்லாதது இந்திரியங்கள் இல்லாதது எல்லாவற்றையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போது நான் மனசு இந்திரியங்கள் சரீரத்திலேருந்து வேறான அந்த திருக்கு சைத்தன்யம் தத்துவம் பதார்த்த தத்துவம். எது திருக்கு அப்படிங்கிற தத்துவம் பதார்த்தம், அதோடைய தாத்பரியம் என்ன, திருக்கோடைய லட்சியார்த்தம் என்ன, திருஷ்யத்துடைய லட்சியார்த்தம் என்ன, எது ஆப்ஜெக்டாக இருக்கிறது, எது அல்டிமேட் சப்ஜெக்ட் சாட்சியாக இருக்கிறது இல்லையா? அப்போது இந்த திருஷ்யமானது என்டையர் எது திருஷ்யம், உடம்பு திருஷ்யமா, மனசு திருஷ்யமா, உலகம் திருஷ்யமா, இல்லை ஆத்மா திருஷ்யமா? இப்படி நான் கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவேன்? நீங்கள் மட்டும்தான் ஆன்சரை சொல்லிவிட்டு க்வெஸ்சன் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதை இப்போ தான் சொன்னேன், உலகம் உடம்பு மனசு எல்லாமே எப்படி திருஷ்யம், அனாத்மா. ஓகேவா? யார் திருக்கு? திருக்கு 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 திருக்குன்னு சொல்கிறீங்களே, என்னது திருக்குன்னா? சப்ஜெக்டு சாட்சி சைத்தன்யம் நான் தான், புரியறதா? அப்போது ஸ்ரவணத்தில் என்ன ஆயிடுறது? சின்னத்தி மாயாக்கிருத்த மோகபந்தம், சின்னத்தி, சின்னத்தின்னா அழியிறது, எலிமினேஷன், டெஸ்ட்ராய் பண்ணுறது, நாசமாகிறது. எது நாசமாகிறது? மாயாக்கிருத்த மோகபந்தம் இல்லையா? எது மோகம் இங்கே? தவறான அறிவு மோகம் அல்லது அத்தியாசகா. நான் இந்த உடம்பு இல்லைன்னு எனக்கு தெரியாததுனால நான் இந்த உடம்புன்னு நினச்சிக்கிறேன். நான் இந்த மனசு இல்லைன்னு தெரியாததுனால நான் இந்த மனசுன்னு நினச்சிக்கிறேன். அதனால் நான் இந்த உடம்பு மனசுன்னு கன்க்ளூட் பண்ணுறேன். திரும்பியும் சொல்கிறேன், நான் இந்த உடம்பு இல்லைன்னு தெரியாததுனால நான் இந்த உடம்புன்னு கன்க்ளூட் பண்ணுறேன். நான் இந்த மனசு இல்லைன்னு தெரியாததுனால நான் இந்த மனசுன்னு கன்க்ளூட் பண்ணுறேன். இதுதான் அத்தியாசம், இதுதான் மோகம். அதனால் என்ன, உடம்புக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான விகாரம் கஷ்டங்கள் எல்லாமே என்னுடைய கஷ்டங்கள். மனசில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான மாறுதல், அதில் ஏற்படக்கூடிய எல்லா விகாரமும் யாருக்கு? எனக்கு. காலத்துக்கும் தேசத்துக்கும் உட்பட்டது, எல்லா விதமான வஸ்துக்கு எல்லா விஷயத்துலேயும் இது எல்லாம் மனசும் உடம்பும் உட்பட்ட விஷயமாக இருக்கிறது. அதனால் நான் உட்பட்டவன், ஐ ஆம் த லிமிட்டட், ஐ ஆம் த இன்சிக்னிஃபிகண்ட். ஒரு ஒரு மனசு ஒரு ஒரு மாதிரி இருக்கிறது. அதனால் ஐ ஆம் த ஸ்மால், ஐ ஆம் த பிக் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான தாரதமியம் வேறுபாடு எல்லா கஷ்டத்துலேயும் நான் அனுபவிச்சுட்டுருக்கேன். இதை தான் பந்தம்னு சொல்கிறது. அது எதனால்? மாயாக்கிருத்தா, மாயாக்கிருத்த மோகா இல்லையா? மாயாக்கிருத்தன்னு என்ன? அஜ்ஞானத்தினால, அறியாமையினால் மோகம் அத்தியாசமானது ஏற்பட்டு பந்தத்தில் இருக்கின்றேன்.
புரியறதா? அப்போ அதை சின்னத்தி சின்னத்தி அதான் கரெக்ட். சின்னத்தி சின்னத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். சின்னத்தி சின்னத்தி அப்படின்னா முழுமையாக நாசம் பண்ணுகிறது. எது? இந்த திருக் திருஷ்ய விபாஜ்ய இந்த அறிவு பதார்த்த ஞானம் சாட்சி ஞானம் அகங்கார ஞானம் என்ன பண்ணுகிறது? இந்த மாயா அஜானத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோகத்தையும் அந்த மோகத்தையும் சேர்ந்து அதிலேருந்து ஏற்பட்டிருக்கிற பந்தத்தையும் சின்னத்தி சின்னத்தி அழிக்கிறது அழிக்கப்படுகிறது இந்த பந்தமும் மோகமும். யஸ்மாத் விமுக்தஸ்ய மோகபந்தாத் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? யஸ்மாத் எவன் திருக்திருஷ்ய விவேகம் எவன் ஆத்மா அனாத்மா விவேக அறிவை முழுமையாக அடைந்தவன் விமுக்தஸ்ய மோகபந்தாத் எல்லா விதமான மோகங்களிலேருந்தும் அத்தியாசத்திலேருந்தும் பந்தத்திலேருந்தும் விடுபட்டவன். புனகா சம்ஸ்ருதி நாபவதி மீண்டும் சம்சாரமானது மீண்டும் பந்தமானது அவனுக்கு ஏற்பட முடியுமா? சம்ஸ்ருதி நாபவதி ந உற்றக்கூடாது. மீண்டும் அவனுக்கு சம்சார பந்தமானது ஏற்படாது. அப்போ என்ன சொல்ல வரார்? இந்த அறிவினால பந்த மோகமானது நீங்கப்படுகிறது, அதனால் சம்சாரமானது நீக்கப்படுகிறது, அதனால் மோக்ஷம் லிபரேஷன். புரியறதா? அதனால் சிரவணம் மனனம் குரு, சிரவணம் மனனம் குரு, சிரவணம் மனனம் குரு. இப்படியே நான் 8 8 10 மட்டும் சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? சரி, 346 பராவைரை பராவரை கத்வ விவேகவன்னிஹி दह्यत्य विद्या गहनं ह्यशेषनम् गहनं ह्यशेषम् किं स्यात् पुनः संसरणस्य बीजम् अद्वैतभावं समुपेयुषो यस्य அத்வைதபாவம் சமுபேயுஷோஸ்ய என்ன சொல்கிறார் இங்க? அந்த ஸ்ரவணத்துடைய சம்மரியை கொடுக்குறார் மீண்டும் ஒரு தடவை. என்ன, எப்படி விவேகம்னு சொல்கிறோம்? ஆத்மானாத்மா விவேகம்னு சொன்னோம், திருக்திருஷ்ய விவேகம்னு சொன்னோம், எது ஆத்மா எது அனாத்மா சாட்சி அகங்கார விவேகம்னு சொல்கிறோம். அதை எது ஆக்சுவலி அது என்னது அப்படின்னாக்க, ஏகத்துவ விவேக, ஏகத்துவம் ஒன்று தான், ஒன்னஸ், நாலேஜ் ஆஃப் அறிவு, நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் என்னது அப்படின்னா பரவர, பரஹா அவரஹா, பர அவர, அவரை அவரன்னா அவரைக்காய் கிடையாது. என்ன அர்த்தம் பர அப்படின்னா? பரமாத்மா. அவர அப்படின்னா ஜீவாத்மா. பரவர பரவர பரவரே இல்லையா? பராவரே அப்படின்னா பரஹா அவரஹா ஏகத்வா. அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞான அதுதான் விவேகான்னு சொல்கிறோம். எது சிரவணத்தில் என்ன ஆகிறது? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். நான் என்னது? நான்கிறதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல தத்துவ போதும் ஞாபகம் வரணும். என்னது? ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வெத்திரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா சன் அவஸ்தாத்ரய சாட்சி சன் சச்சிதானந்த ஸ்வரூபா. நான் அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபா. அந்த சச்சிதானந்த ஸ்வரூபா பரமாத்மஸ்வரூபா. பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம், என்னுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். அதனால் நானும் பரமாத்மாவும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் அப்படிங்கிற அறிவு ஏகத்வ விவேகா.
அப்போ எது பிரம்ம பரமாத்மானா பிரம்மன் இல்லையா நான் தான் ஆத்மா அகம் பிரம்ம அஸ்மி அயம் ஆத்மா பிரம்ம இல்லையா அப்போ ஸ்ரவணம்ங்கிறது வந்தது என்னது இந்த மகா வாக்கிய ஞானத்தை பெறுவதே ஸ்ரவணம் புரியறதா அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் ஞானத்தை அடைவது பெறுவது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலா ஞானத்தை அடையிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆக்சுவலி அப்படின்னா அஞ்ஞானமானது நீங்கிறதுன்னு அர்த்தம் அஞ்ஞானத்தை நீக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் சரி அதற்கு என்ன பண்ணுறாருன்னா வன்னிகி அப்படிங்கிற உதாரணத்தை கொடுக்குறார் என்ன வன்னிகி வன்னிகி அப்படின்னா அக்னிகி நெருப்பு நெருப்புக்கு ரெண்டு விதமான குணம் இருக்கிறது ஒன்று வந்து பிரகாசப்படுத்துகிறது இரண்டாவது நாசப்படுத்துகிறது நெருப்பு இல்லையா பொசுக்கிடும் கரெக்ட் நாசகத்துவம் பிரகாசகத்துவம் பிரகாசகத்வாத் அக்னிஹி நாசகத்வாத் அக்னிஹி அல்லது வன்னிஹி புரியுறதா அப்போ என்ன பிரகாசப்படுத்துகிறது எல்லா விதத்தையும் எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதை இல்யூமின் பண்ணுறது சரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஞானத்தை வந்து பிரகாசத்தை கூட ஒப்பிடுவோம் ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசத்தை கூட கொஞ்சம் உதாரணமாக ஒப்பிடுவோம் ஏன்னா அது நிராகாரமாக இருக்கிறது என்ன வியாபகமாக இருக்கிறது அதனால் சரி இங்கே என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நாசகா ஏன் அப்படின்னா அவித்யா ககணம் ஹெசேஷேன இல்லை ஹெசேஷம் தகத்திய இல்லையா தகத்திய அப்படின்னா என்ன அர்த்தம் தகத்திய அப்படின்னா பொசிக்கிறது எரிக்கிறது நாசம் பண்ணுறது எதை அவித்யா என்கிற அவித்யா அவித்யான்னு என்ன அஜ்ஞானம் ஆவரணம் எப்படி இருக்கிறதா அந்த அவித்யா ககனம் ககனம்னா என்ன அர்த்தம் ஆழ்ந்த டீப் ஃபுல் பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ஒரு ஆரண்யமாக இருக்கிறது எப்படி அவித்யாவை எப்படி ஒப்பிடுறாரு பாருங்க யோசிச்சு பாருங்க பெரிய நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம படித்ததெல்லாம் அமேசான் ஃபாரஸ்ட்டு இங்கே பாரதத்துலேயே நிறைய காடு இருக்கிறது அந்த காட்டுக்குள்ளே விட்டால் என்ன ஆகிறது இல்லையா எப்படி அது ஆழ்ந்த எவ்வளோ டேஞ்சர் இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது அதில் அப்படி வந்து இந்த அவித்யாவானது இந்த அஜ்ஞானமானது அறியாமையானது அவ்வளோ பெரிய காடு போல் அந்த மொத்த காடையும் எப்படி எப்படி எரிக்கப்படுகிறதோ எப்படி அக்னியானது மொத்த காட்டை எரித்து தகனம் பண்ணி விடுறதோ தஹ்யத்ய அதே போல் என்னது பராவர ஏகத்துவ ஞானம் என்ன பண்ணுறது அஜ்ஞானத்தை அவித்யாவை முழுமையாக கொஞ்சம் அசேஷம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எரித்து விடுறது அப்படின்னு சொல்கிறார் எது அவித்யா அப்படின்னாக்க துவைத பாவனா அவித்யா எது துவைத்த பாவனா நான் வேற ஈஸ்வரன் வேற ஜீவ ஈஸ்வர ஜெகத் இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கணும் இதை ஜீவ ஈஸ்வர ஜெகத் ட்ரையாங்கிள் எவ்வளோ பாயிண்ட் இருக்கிறது ஹவு மெனி வர்டெக்ஸஸ் ஆர் இன் எ ட்ரையாங்கிள் வர்டிசஸ் 3 ஜீவ ஈஸ்வர ஜெகத் ட்ரையட்டு சொல்கிறோம் இல்லையா அப்போது இது வந்து துவைத்த பாவனா பிரகதாரண்ய உபநிஷத் என்ன சொல்கிறது த்விதீயாத்மம் பயம் பவதி துவைத்தத்தை துவைத்தம் இருக்கிற மட்டும் துவைத்த பாவனா இருக்கிற மட்டும் சம்சாரம் அல்லது பயம் தொடரும் நான் வேற இந்த உலகம் வேற எனக்கு வேறாக இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயமானது எப்படி இருக்கிறது துவைத்த பாவனா அது என்ன பண்ணுறது அதுதான் அவித்யா எதை பற்றின அவித்யா ஜீவ ஈஸ்வர ஜெகத்தை பற்றியான அவித்யான அறியாமை அஜ்ஞானம் புரியறதா அதை தகர்த்து தகித்து எரியறது எது பரவர ஏகத்துவ ஞானம் மகா வாக்கிய ஐக்கிய ஞானமானது
ஜீவ ஈஸ்வர ஞானம் அல்லது அத்வைத பாவஹா. அத்வைத ஞானமானது ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அறிவானது சம் உபேயுஷா இல்லையா, யார் ஒருவன் சம் உபேயுஷனா யார் ஒருவன் இந்த அத்வைத பாவத்தை அல்லது அத்வைத ஞானத்தை யார் வந்து யார் ஒருவன் வந்து நன்கு சிரவணம் பண்ணி அடைகிறானோ யார் வந்து இதை அடைகிறானோ சம் சம்சரணஸ்ய பீஜம் சியாத் இதி கிம். எப்படி சொல்கிறார் பாருங்க, அத்வைத பாவம் சமுபேஷ் சமு சம் உபேஷ்யோஸ்ய கிம் புனஹ கிம் புனஹ சம்சரணஸ்ய சியாத். அப்படின்னா மீண்டும் சம்சாரத்திற்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமோ, மீண்டும் சம்சாரத்திற்கு ஏதாவது காரணம் இருக்குமோ, அப்படிப்பட்டவனுக்கு எவன் இந்த மகாவாக்கிய ஞானத்தை முழுமையாக அடைந்திருக்கிறானோ அவனுக்கு சம்சாரத்திற்கு ஒன்று மீண்டும் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த காரணமும் கிடையாது, சம்சாரம் இருக்காது. புரியறதா? அப்படி சிரவணம் மன்னத்து மூலியமாக எல்லா விதமான சம்சாரமானது நீங்கப்படுகிறது. புரியறதா? அப்படி வந்து சொல்கிறது 347 347 வந்து விஷம விருத்தி. அப்படியே படிக்கணும், ஆவர்ணஸ்ய நிவர்த்திஹிர் பவதிஹி சம்யக் ஆவர்ணஸ்ய நிவர்த்தி பவதிஹி சம்யக் பதார்த்த தர்ஷனதஹ மித்யாஜ்ஞான விநாசஹ தத்விக்ஷேப ஜனித துக்க நிவர்த்திஹி. அழகாக இருக்குது பாருங்க இங்க. அப்போது வேதாந்தத்திற்கு முன்னாடி அதில் வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன ஆகிறது அப்படின்னா, நான்கிற விஷயமானது அஜ்ஞானத்தினால் வேற இந்த உடம்பு மனசுன்னு இருக்கிறது. வேதாந்த பிரகாஷம் அந்த அக்னினால் என்ன ஆகிடுறது, நான்கிறது வந்து மகா வாக்கிய ஞானத்தினால் அஜ்ஞானமான இருளை முழுமையாக நீக்குகிறது. இதை தான் சம்யக்கு தர்ஷனம் தர்ஷனதா தெல்ல தெளிவான அறிவு, ஆத்மா அனாத்மா விவேகம் இல்லையா, எது பதார்த்தம் எது நான் எது பகவான் அப்படிங்கிற அறிவு ஏற்பட்டதுனால கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நான் பகவானா என்ன என்ன புரூஃபு அப்படின்லாம் மனசில் எண்ணங்கள் ஏற்படாமல் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற தெல்ல தெளிவான நிச்சய ஞானம் சம்யக் தர்ஷன தர்ஷனதா. அப்படிப்பட்ட ஞானத்தினால நிவிருத்திஹி பவதி ஆவரணசிய, என்ன ஆகிறது, ஆவரணமானது நிவிருத்திஹி நீக்கப்படுகிறது. அப்போது ஒன்ஸ் ஆவரணமானது நீங்கிவிட்டது என்றால் என்ன ஆகிடுறது, இயல்பாக விக்ஷேபமும் நீங்கி விடுகிறது. அதை தான் பார்த்துட்டு வரோம். அதனால் என்ன, மித்யாஜான விநாசகா. எது மித்யாஜானம், ஆத்மா அந்த சத்தியமித்யான்னு சொல்லக்கூடாதுங்க. இந்த மித்யாங்கிறது வந்து இந்த இடத்துல தவறான அறிவு. எது தவறான அறிவு, நான் இந்த உடம்பு மனசுங்கிற தவறான அறிவு அறியாமையினால் ஏற்பட்டது இல்லையா, அந்த விக்ஷேபமானதும் நீக்கப்படுகிறது இல்லையா. அப்போது அஜ்ஞானமானது நீக்கப்படுதனால் அத்தியாசமும் நீக்கப்படுகிறது. தத் விக்ஷேப ஜனிதா துக்க நிவர்த்திஹி, அந்த விக்ஷேபத்தினால நான் இந்த உடம்பு மனசுங்கிற தவறான அறிவினால் ஏற்பட்ட எல்லா கஷ்டமும் துக்கமும் நஷ்டமும் துயரமும் துக்கஹா அபி நிவர்த்திஹி அதுவும் நீக்கப்படுகிறது. அப்போ மனசில் ஏற்படக்கூடிய எல்லா சஞ்சலமும் டிஸ்டர்பன்ஸு கஷ்டம் நஷ்டம் டென்ஷன் ஆங்ஸைட்டி வரி என்னெல்லாம் நம்ம சொல்கிறோமோ இது எல்லாம் விக்ஷேபங்கிற விஷயத்தில் போட்டுக்கணும், விக்ஷேபத்துடைய விளைவாக போட்டுக்கணும். அப்போது ஆவரண ஜனித விக்ஷேப ஜனித துக்க நிவர்த்திஹி, ஆவரண நிவர்த்திஹி விக்ஷேப நிவர்த்திஹி துக்க நிவர்த்திஹி. புரியறதா? அறியாமை நீங்கப்பட்டது, அதுலேருந்து ஏற்பட்டக்கூடிய தவறான அறிவு தவறான கன்க்ளூஷன், தேக அபிமானம் சொல்கிறோம், அத்தியாசம் சொல்கிறோம், மித்யாஜானம்னு சொல்கிறோம், விக்ஷேபம்னு சொல்கிறோம், அது நீக்கப்பட்டது.
அதனால என்ன இந்த விக்ஷேபத்தினால அஞ்ஞானத்தினால ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான கஷ்டம் துக்கம் மனசுல எல்லா சஞ்சலமும் எப்படி எல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதோ அதுவும் நீக்கப்பட்டது புரியுதா இப்போ மூணு ஜெனரேஷன் கொடுக்கிறது அஞ்ஞானம் அத்தியாசம் அல்லது ஆவரணம் விக்ஷேபம் துக்கம் அதை தான் இங்கே வந்து அழகாக சொல்லி இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுக்கறது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்லோகத்தில் ஆவரண நிவர்த்திஹி பவதி ஆவரணம் போயிடுது எதனால் சம்யக் தர்ஷன தர்ஷனதா எது ஆத்மா எது ஜீவாத்மா எது பரமாத்மாங்கிற மகா வாக்கிய ஞானத்தினால அதனால் என்ன ஆயிட்டுறது ஆவரணம் போனதுனால தவறான அறிவு என்னை பற்றின தவறான அறிவும் விநாஷகா கரெக்டா அதனால் என்ன இந்த தவறான அறிவினால் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான துக்கம் எதை சம்சாரம் சொல்கிறோமோ பந்தம் சொல்கிறோமோ அதுவும் நீங்கி விடுறதப்பா அதனால் சிரவணம் மனநம் குரு சிரவணம் மனநம் குரு திருப்பி திருப்பி கிளாஸை கேளு திருப்பி திருப்பி விசாரம் பண்ணு திருப்பி திருப்பி சிந்தி திருப்பி திருப்பி கேளு திருப்பி திருப்பி கேளு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்